ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர் ஒருத்தவங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த வீடியோ அவங்களுக்காக தாங்க. இப்போது நம்ம வந்து கரைப்பகுதி ரெண்டாக இருக்கிற மாதிரி, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி, ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்குறோம். இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்ச்சு பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காகங்க. இதில் அதிகமாக பிசுறு இல்லை, அதனால் நான் வந்து மடித்து தைக்கிற அளவை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக் சைடோட ஹைட்டு, இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சுங்க. 13.5 நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 14, அதே 14 கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணி அடையாளப்படுத்திட்டு அதையும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இவங்களோட நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.75 இன்ச்சுங்க. 2.75 இன்ச்சு மொத்தம் ஷோல்டரோட அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து 2.75 இன்ச்சு பார்த்திங்கன்னா இவங்களோட கழுத்தோட அகலத்துக்காகவும், 2.25 இன்ச்சு ஷோல்டருங்க, அதில் 1.75 இன்ச்சு சேர்த்து, 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா தையலுக்கு சேர்த்து ஷோல்டரோட அளவு 3 இன்ச்சு வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம 2.75 ஏற்கனவே கழுத்துக்காக அடையாளப்படுத்தணும் இல்லையா, அதை பாதி அளவுக்கு கூடு போட்டு எடுத்துட்டேன். இவங்களோட நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுங்க. இப்போ அதே 2.75 கீழேயும் அளவெடுத்துட்டு நம்ம அப்படியே அதை ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹார்மோல் பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு வச்சுருக்கோங்க. இவங்களோட ஜஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதே அளவு தான் நம்ம இடுப்பு சுற்றளவுக்கும் வைப்போம், ஏன்னா அதில் டாட் பிடிக்கிறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அளவு போயிடும். இப்போது எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து பாக்கழுத்து தாங்க, அதனால் நான் வளைவு கொடுக்கல. ஹார்மோனில் மட்டும் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வர மாதிரி வளைவு கொடுத்து பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு ஹார்மோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சுங்க. இவங்க எனக்கு இப்போ 8 இன்ச்சு தான் வருது, 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போது திருப்பியும் நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன், அதே 8.5 இன்ச்சு வருதான்னு. எனக்கு 8.5 இன்ச்சு இப்போ கரெக்டாக இருக்குங்க, அவ்வளோதான். இது அப்படியே கீழேயும் அதே அளவு 10 இன்ச்சு ஜஸ்ட் ரவுண்ட் கொடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அளவு சரியாக போயிடுங்க. அடுத்ததான் நம்ம இடுப்பு மடித்து தைக்கிற அளவு எவ்வளோ, உடம்போட ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு மார்க் பண்ணி அதை வந்து நம்ம சிசர் கட் கொடுக்கணும். இப்போது நம்ம வந்து ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணி அப்படியே வரிசையாக கட் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இப்போது நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். சிசர் கட் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க. சிசர் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது டேப்போ இல்லை அளவு ப்ளவுஸோ நமக்கு அவ்வளோவா தேவைப்படாதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதில் சிசர் கட் போட்டுட்டோம். இப்போ ப்ளவுஸ் நம்ம மடித்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பகுதியில் மேல் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி அப்படியே ப்ளவுஸை தலைகீழாக திருப்பிக்கோங்க. பேக் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் மேலே இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை நம்ம பக்கம் திருப்பி 4 ஃபோல்டிங் நம்ம பக்கம் மடிப்பு நம்ம பக்கம் வர மாதிரியும், ஃபோல்டிங் பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டேன். இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு வச்சுட்டு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு. அடுத்ததாக 1/3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அதையும் இதே போல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிங்கன்னா கட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஹார்மோல்ஸ் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம 8.5 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த 8.5 இன்ச்சை இங்கே வச்சு அப்படியே மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காகவும் விட்டு நம்ம 8 வந்து ஹார்மோல் ரவுண்டுங்க, அடுத்து வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மடித்து தைக்கிற அளவு எங்கேயோ அங்கே வந்து சிசர் கட் போடுங்க. அடுத்ததாக ஷோல்டரோட சென்டர் வரும் இல்லையா ஸ்லீவில், அந்த இடத்துக்கிட்டையும் மறக்காமல் சிசர் கட் போட்டுக்கோங்க.
நான் வந்து ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா வளைவாக எடுக்க மாட்டேங்க, தைக்கும்போது தான் நான் அதை வந்து கட் பண்ணி எடுப்பேன். எதுக்கு இதை இந்த டிப் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பிகினராக இருக்கும்போது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போது நம்ம ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு மாறாமல் தைச்சிக்கலாம். இப்போது ஸ்லீவ் கட் பண்ண அதே பக்கத்தில் பாருங்கள், நான் அப்படியே வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பகுதியை விரித்து போட்டிருக்கேன். அதில் பேக் போர்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க, கிராஸாக வச்சுக்கோங்க. எதுக்காக கிராஸாக போடுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சைடில் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நம்ம எப்போவுமே கிராஸ் கட்டிங் எடுப்போம். பேக் போர்ஷன் வந்து எப்போவுமே எல்லா ப்ளவுஸ்க்குமே ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வரும். ரெண்டு பக்கமும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கான அளவை அப்படியே மடிச்சுட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை அப்படியே பேக் போர்ஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் போட்டு எடுத்தீங்கன்னா, இந்த கார்னரில் போட்டு எடுத்தீங்கன்னா தான் கிராஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்குங்க. இப்போது ஹார்மோல் அளவும் பேக் சைடும் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக அடையாளப்படுத்திக்கோங்க. அப்புறம் நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா ஜஸ்ட் ரவுண்டில், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் போர்ஷனை எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம நெக் அளவு வந்து இவங்களுக்கு ஒரு 7 இன்ச் வருதுங்க. அந்த 7 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்படியே வளைவு கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட அளவை மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஒரு 13 இன்ச் வருங்க. தையலோடு சேர்த்து ஒரு 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண 13.5 இன்ச்சை ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போது முன்பகுதியிலையும் இடுப்பு பகுதியும் சேர்த்து அந்த ஸ்கேலில் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசர் கட் வந்து இடுப்பு சுற்றளவுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா ஜஸ்ட் ரவுண்டுக்கு, அந்த இடத்தையும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கேன். உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நம்ம அந்த இடத்துல சிசர் கட் போடணுன்றதை, உங்களுக்கு காட்டுறக்கா கோடு போட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எந்த அளவு டெப்த்து கொடுத்துக்கோமோ அதே லென்த்தை நம்ம வந்து ஃப்ரெண்டு டாட்டு பிடிக்கிறதுக்கும் கொடுக்கணுங்க. இப்போது நான் 2.75 இன்ச்சு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அதுக்காக அந்த மார்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேலில் வச்சு கோடு போட்டோம் இல்லையா, அதுலேருந்து மேல் நோக்கி ஒரு 2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்லேயும் 2 இன்ச்சு, பேக்லேயும் 2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 2.75 இன்ச்சு லென்த்தை நம்ம அப்படியே கீழ் நோக்கி அளந்துக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணி 1.5 இன்ச்சை சென்டர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஹைட்டு 3 இன்ச்சுங்க. ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட்டு 3 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வந்து டாட்டோட அளவு. ரெண்டாவது டாட்டு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்க போகிறோம், அதோடய லென்த்து 2.5. மூணாவது டாட்டு அதே 1/2 இன்ச்சு, அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுங்க. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு எல்லா மார்க்கையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மார்க் எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவு தான். இப்போது நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க கிராஸ் கட்டிங். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அந்த கார்னரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த இடம் பத்தலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேக் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைட்லேயும் நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படியே நீங்கள் கட் பண்ணும்போது ஃபுல் கிராஸ் வராது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு 1/2 இன்ச்சு வளைவு கொடுத்து கட் பண்ணுறேன். ஸ்லீவ் மட்டும்தான் நான் உங்களை தைக்கும்போது கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைக்கும்போது ஸ்லீவோட ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியாமல் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அதனால் நான் அந்த டிப்புக்காக நீங்கள் தைக்கும்போது அதை கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதே சமயம் தைக்கும்போது மறக்கவும் செஞ்சிடாதீங்க, மறக்காமல் 1/2 இன்ச்சு ஸ்லீவில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாருங்கள் இழுத்து காட்டுறேன், ஃபுல் கிராஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. இதாங்க கிராஸ் கட்டிங். இப்போ நம்ம மறக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு 1.5 இன்ச் இருக்குது இல்லையா, அதில் சிசர் கட் கொடுக்குறேன். அடுத்து சிசர் கட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில், அடுத்து மூணாவது டாட்டுங்க ஹாமோல் சைடில். அடுத்து நம்ம சிசர் கட் ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அதை மார்க் பண்ணோம். அந்த ஜஸ்ட் ரவுண்ட் கிட்டேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக கிராஸ் கட்டிங் பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து ஸ்லீவு பேக்கு ஃப்ரண்ட்டு மூணும் தான் இந்த ப்ளவுஸ் பிட்டில் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வச்சு பட்டி, கிராஸ் பீஸு, ஹூக் பட்டி இதெல்லாம் கட் பண்ணிக்குவேன். அது ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சுது அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது வீடியோஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேனாலும் அதையும் சொல்லுங்கள். நன்றி.